வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்தும் அடுத்த ஆண்டுக்குள் சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து சேவையில் இணைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். மேகாலய மாநில தலைநகர் ஷில்லாங் அருகே மாவியாங் என்ற இடத்தில் மாநிலங்களுக்கு இடையிலான பேருந்து முனையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் துவக்கமாக மேகாலயாவின் உமியான் என்ற இடத்தில் வடகிழக்கு விண்வெளி மைய வளாகத்தில் பல்நோக்கு மாநாட்டுக் கூட்டம் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களுக்கு மிக நவீன தொழில்நுட்ப தகவல் தொடர்பு வசதிகளை அளிக்க மத்திய அரசு கடமைப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சி அடைவதோடு மக்களின் வாழ்க்கை தரமும் மேம்படும் என்றும் அவர் கூறினார். வடகிழக்கு மாநிலங்களின் வனப்பரப்பு, தோட்டக்கலை மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் நிலங்கள், தரிசு நிலம், மழைக்காலங்களில் வெள்ளம் ஏற்படும் பகுதிகள், மூங்கில் மரங்கள் தொடர்பான தகவல்கள் உள்ளிட்டவற்றுக்கு விண்வெளி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக இரண்டு நாள் பயணமாக ஷில்லாங் சென்றடைந்த உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை விமான நிலையத்தில் மேகாலய முதலமைச்சர் சங்மா கோன்ராட் மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் வரவேற்றனா்.